கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா கிளாக் ஸ்ப்ரிங்கை பற்றி தான். இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கு எதுக்கு வருது, ஏன் இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு ஸ்டேரிங் வீலில் நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அதை நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அதை டிஸ்மேண்டிங் பண்ண, எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், ஏற்கனவே என்னோடய வீடியோ i20 ஒரு ஸ்டேரிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது கிளாக் ஸ்ப்ரிங்கிறது, இது பாருங்கள், இதுதான் கிளாக் ஸ்ப்ரிங்கு. இந்த கிளாக் ஸ்ப்ரிங் எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கீழே வரும். இது பாருங்கள், இதில் பாருங்கள் எஸ்ஆர்எஸ் போட்டிருக்கு. எஸ்ஆர்எஸ்ன்றது இந்த ஏர்பேக்கு, சப்ளிமெண்ட்ரி ரெஸ்டைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஏர்பேக் சிஸ்டம் வந்து ஒன்று பேசஞ்சர் சைடும் இருக்கும், இன்னொன்று டிரைவர் சைடும் வரும். இந்த ஏர்பேக்குக்கு வந்து இந்த உங்களுக்கு கிளாக் ஸ்ப்ரிங்கு வந்து மெயினாக யூஸ் ஆகும். இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கு வந்து பழைய வண்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் ஸ்ப்ரிங் வராது. இப்போ வர இந்த மாடர்ன் காருங்க, இனிமேல் வர உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த 2020 இது மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா கார்லேயும் வந்து ஏர்பேக் சிஸ்டம் இருக்கணும், ஏபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் இப்போ வர இனிமேல் வர காருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஏர்பேக் சிஸ்டம் தான் வரும். அதனால் உங்களுக்கு ஏர்பேக்கை நம்ம எப்படி, அந்த ஏர்பேக்கோட இந்த சென்சாரெல்லாம் எப்படி கழட்டணும், ஏன்னா இந்த இதை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக நானும் வந்து தெரியாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய புரிய வச்சார். அதை நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இது நம்ம கழட்டும் போது நிறைய பேர் வந்து இதை தெரியாமல் கழட்டி நிறைய ப்ராப்ளம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய கஷ்டமே நானே ரெண்டு மூணு வண்டி நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. அதனால் நான் பண்ண மாதிரி எல்லாம் நான் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதை சிஸ்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது வந்து எஸ்ஆர்எஸ் தான், ஏர்பேக் சிஸ்டம் இது. இந்த ஸ்டேரிங் வீலை எப்போவுமே நம்ம கழட்டும் போது என்ன எப்படி கழட்டோம்னா, ஸ்டேரிங் வீலை நாலு டயரும் சென்டர் வச்சு தான் கழட்டணும். அதாவது நாலு வீலை வந்து ஒரே ஸ்டேட்லேயும் ஸ்டேரிங் வீலை இந்த சென்டர் பொசிஷனில் வச்சு தான் நம்ம கழட்டணும். அப்போ தான் ஸ்டேரிங் வீலை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இதுக்கு முன்னாடி வந்த வண்டிங்க எப்படி இருக்கும்னா உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த வண்டிகள்லாம் பாருங்கள், இந்த எஸ்ஆர்எஸ்லாம் வராது, ஏர்பேக்லாம் வராது. இது இந்த காரில் வந்து ஏர்பேக் கிடையாது. இதுக்கு என்னென்னா ஒரு ரவுண்டு ப்ளேட்டில் உங்களுக்கு எர்த்துக்கு வந்து இங்கே பாடியோட எர்த்தை அது கொடுக்கும்போது ஆர்ன் அடிக்கும். அந்த சிஸ்டம் தான் இதுக்கு முன்னாடி வந்த காருங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வர மாடர்ன் காரில் எல்லா கார்லேயும் வந்து ஏர்பேக் வந்துருச்சு. இப்போ இந்த ஏர்பேக்கு இந்த கிளாக் ஸ்ப்ரிங் தான் மெயினாக வருது. இதை நான் உங்களுக்கு இது உள்ளே என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரிபன் இருக்கும். ரிபன்றது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஆரோட இந்த ஒயரோட கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆர்னுக்கு வந்து ஒரு எர்த்து ஒயர் இருக்கும், இல்லை சில வண்டிங்களில் மெயின் ஒயர் எர்த்து ஒயர் ரெண்டு ஒயர் வரும். இந்த ரெண்டு ஒயரும் உங்களுக்கு எடுத்துன்னு போய் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேரிங் வீலில் கொடுக்கணுன்னா அப்படியே கொடுக்க முடியாது, ஏன்னா ஒயர் சுத்தம். அதனால் இதை வந்து ஒரு ரிபன் மாதிரி ஒரு உங்களுக்கு ஒயரோட சர்க்கியூட்டை ஒரு ரிபன் மாதிரி போடுற சில வண்டிங்க, சில வீட்டு செட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒயரோட நாலு ஒயர் அஞ்சு ஒயர் ஒரே ஒரு ரிபன் ஒயர் மாதிரி சுற்றி அதில் கொடுப்பாங்க. அதே சிஸ்டம் தான் இதுவும், அந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கை வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி வந்த வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலில் வெறும் ஆர்னு மட்டும் தான் வரும். அப்போ அந்த ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு காப்பர் பிளேட் வச்சு ஆர்னுக்கு மட்டும் தான் யூஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வர ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டத்தோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுக்கு அடுத்த பாட்டை மாற்றுறது, சேனலை மாற்றுறது, உங்களுக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டரை வந்து ரீசெட் பண்ணுறது, உங்களுக்கு ஏர்பேக்கோட சிஸ்டம், உங்களுக்கு ஆர்னோட சிஸ்டம், உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் வந்து இப்போ ஸ்டேரிங் வீலில் நம்ம கைக்கிட்டே எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அதே ஸ்டேரிங் வீலோட மெயின் பர்பஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வீலை வந்து வண்டியை வந்து திருப்புறது. ஆனால் திருப்பவும் செய்யணும், அதே நேரத்தில் எல்லாவுடைய கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் எல்லாமே பாடியோட கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் போகணுன்றதுக்காக தான் இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இத்தனை ஒரு ஃபோன் காலில் உள்ள செட்டோட வேல்யூம் இது எல்லாமே பண்ணுறதுக்கு அத்தனை சர்க்கியூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் ஒரே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரிபன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இந்த ஒயர் உங்களுக்கு இதை உள்ளே சுருட்டி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இதை வந்து வேலை செய்யும். உங்களுக்கு ஏர்பேக் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த லைன் வழியாக தான் உங்களுக்கு வரும். இதை வந்து எப்படி கண்டினியூட்டி எல்லாம் செக் பண்ணுன்றதை உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிளாக் ஸ்ப்ரிங்கை நான் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிபன் ஒன்று இருக்கும், இந்த ரிபன் இதுக்கு போன கிளாக் ஸ்ப்ரிங்கு. இதோட ரிபன் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேரிங் வீலில் இந்த ஒயரோட கனெக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக சுருட்டி தான் இருக்கும் இந்த ரிப்பன். இந்த ரிப்பன் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது அப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த டஃப்லான் டேப்பு இப்போ இந்த சைடு இழுக்கும்போது இது இப்படி சுத்தம், அதே மாதிரி இந்த சைடில் இழுக்கும்போது இது இப்படி சுத்தம். இப்படி தான் இதோட கனெக்ஷன் இருக்கும். ரெண்டுமே ஆனால் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு சர்க்கியூட்டில் ரெண்டுமே இப்படி ஜாயின் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு ஸ்டேரிங் திருப்புறீங்களோ அப்போ இந்த ரிப்பன் வந்து ஃபுல்லாக இப்படி ஓப்பன் ஆகி உங்களுக்கு இப்படி கனெக்ஷன் வரும். திருப்பி உங்களுக்கு ஆப்போசிட் சுத்தும் போது இந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். இதே மெத்தட் தான் இதில். இப்போ நம்ம எதுக்கு இதை வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு நம்ம இப்போ ஒரு வண்டியில் ஸ்டேரிங் பாக்ஸை ஏதோ ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கை நம்ம கழட்டாமல், அதாவது ஸ்டேரிங் லாக்கை எப்போவுமே சென்டர் வச்சு தான் நம்ம
சென்டர் வச்சு அதை லாக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஷேரிங் பாக்ஸை ரிமூவ் பண்ணோம். அது தெரியாமல் நானே ரெண்டு மூணு வண்டி பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏர் பேகோட லைட் வந்து உள்ளே எரியும். இந்த மாதிரி ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கிளாக் ஸ்ப்ரிங் வந்து இப்படி ரொட்டேஷன் ஆகாது, அது ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபிக்ஸடாக இருந்து உங்களுக்கு இந்த ரிபன் வந்து எந்த சைடும் மூவ் ஆகாது. ஆனால் அதே நம்ம ஸ்டேரிங் பாக்ஸை லாக் பண்ணாமல் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா யாராவது ஒருத்தர் வந்து பிடிச்சி சுற்றிட்டாலோ, இப்போ நாங்கள் வந்து அந்த ஸ்டேரிங் பாக்ஸை கழட்டினதுக்கப்புறம் நம்ம ஷெட்டில் வேலை செய்கிற அசிஸ்டன்ட் பையன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டேரிங் வீலை திருப்பிட்டாரு. திருப்பின உடனே என்ன ஆகும்னா ஒரு பக்கம் இது ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகி உங்களுக்கு கிளாக் ஸ்ப்ரிங் அவுந்து ஃபுல்லாக அவுந்து அந்த ஒரு கேபிளே வந்து ரெண்டு துண்டாக கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டேரிங் வீலாம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணோன்னா வண்டி கரெக்டாக இருக்கும், ஆனால் ஏர் பேக்கோட லைட்டு வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏர் பேக்கோட இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கை நான் மாற்றினேன். அதனால் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என்ஜினை வந்து நீங்கள் ஒரு வண்டியில் ஸ்டேரிங் பாக்ஸை அவுக்கும் போதோ இல்லை ஸ்டேரிங் வீலை கழட்டும் போதோ ஒரு நாலு வீலியை நேராக வச்சு உங்களுக்கு ஸ்டேரிங் வீலை சென்டர் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணி ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணிவிட்டு தான் பண்ணோம். ஸ்டேரிங்கோட சென்டர் மார்க் பண்ணால் கூட இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸ்டேரிங் வீலை நல்லா ஒரு டைட்டாக ஒரு லாக் அந்த ஒரு அலைன்மெண்ட்டில் போட்டு ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியோ இல்லை ஒரு கயிறு கட்டி ஸ்டேரிங் வீலை கட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேரிங் பாக்ஸை இறக்கிட்டு இல்லை ஸ்டேரிங் பாக்ஸை புதுசாக மாட்டிட்டு திருப்பி அந்த ஸ்டேரிங் வீலை நம்ம மாட்டினோம்னா இந்த கிளாக் ஸ்ப்ரிங் எதுவும் ஆகாது. இதனால் நிறைய பேர் வந்து இதோட சிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இனிமேல் வர ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வண்டிங்க தான் வருதுன்றதுனால நான் உங்களுக்கு கிளாக் ஸ்ப்ரிங்கை ரிட்டன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாக் ஸ்ப்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மோஸ்ட்லி எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து உங்களுக்கு 6 சுற்று இல்லைனா 5 சுற்று தான் வரும். ஸ்டேரிங் வீலு அதிகபட்சம் 6 தான் வரும், ஏன்னா இந்த பக்கம் 3 சுற்று இந்த பக்கம் 3 சுற்று அப்படி தான் வரும். நீங்கள் புதுசாக ஒரு கிளாக் ஸ்ப்ரிங்கை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த கிளாக் ஸ்ப்ரிங்கை சாஃப்டாக நீங்கள் பிடிச்சி ஒரு 6 சுற்றோ அதிலே எத்தனை சுற்றுன்னு போட்டிருக்கோம் அதிலே 5 சுற்று சென்டர் வச்சு அதுக்கப்புறம் இப்படி கரெக்டாக அந்த சென்டர் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேரிங் வீலை மாட்டும் போது அந்த லைட் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இல்லை புது இதுலேயே நீங்கள் கிளாக் ஸ்ப்ரிங்கை நல்லா போட்டு சுற்றுனீங்கன்னா இந்த ரப்பர் ரொம்ப இந்த கேபிள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அது கட் ஆகிடும். அது கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஏர் பேக்கர் லைட்டும் ஆறுனா அடிக்காது. அதை வச்சு நம்ம இந்த இது வேலை செய்யலன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்டேரிங் பாக்ஸை கழட்டும் போது ஸ்டேரிங் வீலை சென்டர் வச்சு கழட்டுங்க. ஸ்டேரிங் வீலை ஏதாவது லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸை கழட்டிட்டு திருப்பி மாட்டும்போது 4 வீலை சென்டர் வச்சு ஸ்டேரிங் வீலை சென்டர் வச்சு பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இந்த எல்லோலேயும் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இது மொபைலில் சரியாக தெரியல. இதோட நீங்கள் புதுசு வாங்கும்போது இதை ஃபுல்லாக இப்படி ரொட்டேஷன் பண்ணாமல் புதுசு வாங்கும்போது அந்த ஏரோ மார்க்கை கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் இந்த இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஸ்டேரிங்கில் மாட்டுங்க. மாட்டிட்டு ஸ்டேரிங் எப்போவுமே ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாமல் அப்படியே 4 வீலையும் சென்டராக வச்சுட்டு இது எடுத்துகிட்டு சென்டராக மாட்டும் போது தான் இந்த கிளாக் ஸ்ப்ரிங் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இதுதான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்போவுமே நம்ம ஸ்டேரிங் பாக்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கை மாட்டுறோன்ட்டு நம்ம ஸ்டேரிங் வீலை கழட்டிட்டோ இல்லை யாராவது வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டாலோ இந்த கிளாக் ஸ்ப்ரிங் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வண்டி விடும்போது நல்லா இருந்தது, இப்போ ப்ராப்ளம் நிறையா வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இனிமேல் வர வண்டிலாம் ஏர் பேக் இருக்கிற சிஸ்டம் தான், எஸ்ஆர்எஸ் இருக்கிற சிஸ்டம் தான் வருது. அதனால் எப்போவுமே கிளாக் ஸ்ப்ரிங்கை கழட்டும் போதும் மாட்டும் போதும் ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணி சென்டர் வச்சு கழட்டுங்க. லாக் பண்ணால் கூட ஸ்டேரிங் வீல் திரும்பாத மாதிரி நம்ம கழட்டிட்டு அந்த நம்ம திருப்பி ஸ்டேரிங் பாக்ஸை மாட்டும் போது தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இந்த கிளாக் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு வண்டியில் இருக்குது. இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு நம்ம வண்டியில் ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகி நம்ம இதை கழட்டுறோம், இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கும் கஷ்டப்படலாம் தேவையில்ல. இந்த இருக்கிற இதோட இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் கண்டினியூட்டி செக் பண்ணாவே போதும். இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிளாக் ஸ்ப்ரிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி கண்டினியூட்டி ஏதாவது ஒரு ஒயரில் உங்களுக்கு போயிடுச்சுனாலும் இல்லை நாலுத்துலேயும் போயிடுச்சுனாலும் எப்போ போனாலும் நாலுமே தான் கட் ஆகும். அப்படி கண்டினியூட்டி இல்லைன்னா இந்த கிளாக் ஸ்ப்ரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.